தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உயிருடன் இருப்பவரை இறந்துவிட்டதாக கூறி இலவச வீட்டுமனை பட்டா விண்ணப்பத்தை நிராகரித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மஞ்சநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த பார்வை திறனற்ற மாற்றுத்திறனாளி சென்றாய பெருமாள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பித்திருந்தார் அவரது தந்தை ஜெயராஜ் தனியே வசித்து வரும் நிலையில் அவர் இறந்துவிட்டதாகவும் அவரது இடத்திற்கு பெருமாள் ஒரே வாரிசு என்பதால் வீட்டு பட்டா வழங்க முடியாது என நிராகரித்துள்ளது உயிருடன் இருப்பவரை இறந்ததாக அறிவித்து அறிவித்த விடிய அரசு நிர்வாகத்தால் கடும் மன உளைச்சலில் உள்ளதாகவும் குடும்பத்துடன் தற்கொலை செய்வதை தவிர வேறு வழி இல்லை என சென்றாய பெருமாள் வேதனை தெரிவித்துள்ளார் மாற்றை திருநாளே நான் இலவச பட்டா ஒன்று கேட்டிருந்தேன் முன்னூற்றி முப்பத்தி ஏழுல சர்வ நம்பர்ல கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து எங்க அப்பா பாட்டாதான் அவர் வீட்டுல அவர் இருக்கார் நான் மாற்று திருநாளுக்கு நான் இலவச பாட தனியா கேட்டிருந்தேன் அது கேட்டிருக்கு எங்க அப்பா காலமாகி விட்டார் அப்படின்னு தாலுகாசிலிருந்து புகார் கொடுத்து நம்மள மானமில்லாம ஒரு மாதிரி அவ வச்சுக்கிட்டாங்க வெளியே நடக்க முடியாம இருக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே மணல் திருடியது தொடர்பாக விடியா திமுக பிரமுகர் கங்கை ஆதித்தன் கைது செய்யப்பட்டார் சில நாட்களுக்கு முன் நாங்குநேரி உட்கோட்டம் விஜயநாராயணம் காவல் நிலையத்திற்குட்பட்ட வெங்கட்ராயபுரம் குளத்தில் மணல் திருடியபோது போலீசார் அங்கு வந்ததால் ஜேசிபி மற்றும் இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு அங்கிருந்தவர்கள் தப்பிச் சென்றனர் இந்த திருட்டில் ஈடுபட்ட விடியா திமுக பிரமுகர் கங்கை ஆதித்தனை நாங்குநேரி போலீசார் கைது செய்தனர் இந்த கைதில் இருந்து தப்பிக்க மனைவியையும் குழந்தைகள் முன்னிறுத்தி மிரட்டல் விடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது விடிய ஆட்சியில் திமுக பிரமுகரே மணல் திருட்டில் ஈடுபட்டதால் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி திருப்பூர் பேருந்து நிலையத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் பயணிகள் கடும் அவதியடைந்தனர் பேருந்து நிறுத்தும் இடம் தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தனர் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநரை எச்சரித்த பின்னர் பேருந்துகள் ஒரு மணி நேரம் தாமதமாக புறப்பட்டன விடிய ஆட்சியில் இதெல்லாம் சாதாரணமாப்பா என்று பொதுமக்கள் தலையில் அடித்துக்கொண்டே பயணம் செய்தனர் திருச்சி மாநகராட்சி அலுவலகத்தில் மாமன்ற சாதாரண கூட்டம் விடியா திமுக மேயர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விடியா திமுகவின் வார்டு உறுப்பினர் பொற்கொடி மேயருக்கு அல்வாவை வழங்கினார் மாநகராட்சியில் உள்ள அறுபத்தைந்து கவுன்சிலர்களுக்கும் மேயர் அல்வா கொடுப்பதாகவும் குறைகளை தீர்த்து வைப்பதே இல்லை எனவும் கூறிய திமுக கவுன்சிலர் பொற்கொடி எங்களது மனக்குமுறலை வெளிப்படுத்தவே அல்வா வழங்கினேன் என காட்டமாக கூறினார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த விடியா திமுக மேயர் பதில் சொல்ல முடியாமல் வாய் மூடி மௌனியாக அமர்ந்திருந்தார் விடியா ஆட்சியில் எந்த மக்கள் நலப்பணிகளும் நடக்கவில்லை என்பதை திமுக கவுன்சிலர்களே வெளிப்படுத்தி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் பாரதியார் ஆவண காப்பகம் பழுதடைந்திருப்பதால் விரைந்து சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் எட்டயபுரத்தில் உள்ள பாரதியார் ஆவண காப்பகத்தின் கட்டிடம் பழுதடைந்து விழும் அபாயம் இருப்பதால் வாசகர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மேலும் அப்பகுதியில் யாரும் வரக்கூடாது என கயிறு கட்டி தடுப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனால் ஆவண காப்பகத்திற்கு வரக்கூடிய மக்கள் ஏமாற்றமடைந்து திரும்பி செல்கின்றனர் விரைந்து கட்டிடத்தை சீரமைத்து தர வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்த நிலையில் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என புகார் தெரிவிக்கின்றனர் எனவே விரைந்து கட்டடத்தை சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சீவூர் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் காசோலையில் கையெழுத்திடும் இருவரின் அதிகாரத்தையும் ரத்து செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் சீவூர் ஊராட்சி மன்ற தலைவராக உள்ள தேமுதிகவை சேர்ந்த உமாபதிக்கும் துணைத் தலைவராக உள்ள விடியா திமுகவைச் சேர்ந்த அஜிஸ் என்பவருக்கும் இடையேயான மோதலில் விடியா திமுகவினருக்கு சாதகமாக விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் தேமுதிக ஊராட்சி தலைவரின் அதிகாரத்தையும் பறித்திருப்பது அப்பகுதியில் பரபரப்பை படுத்தியுள்ளது தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது முன்னதாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்துக்கு வந்த விவசாயிகள் குளங்கள் சரிவர தூர்வாராமல் தண்ணீர் வரவில்லை என கோரிக்கை வைத்தனர் அப்போது ஆட்சியர் கல்லணை கால்வாய் ஆற்றின் கொள்ளளவு குறித்து கேட்டபோது அதிகாரிகள் தடுமாறியுள்ளனர் அப்போது நீர்வளத்துறை பணியில் இருக்கும் அதிகாரிகள் வேலை செய்ய லாய்க்கில்லை என விவசாயிகள் கோஷமிட்டதை தொடர்ந்து அதிகாரிகள் விவசாயிகளுக்கு மிரட்டல் விடுத்ததால் சலசலப்பு ஏற்பட்டது விடிய ஆட்சியில் விவசாயிகள் மிரட்டப்பட்டது ஆதிக்கமனத்தின் அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது